பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கதிர்வேல வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் உடனே கதிர்வேல அங்கிருந்து ரொம்பவே சீப்பாக வந்து பேசுகிறாங்க. பொண்டாட்டி கிட்ட வந்து பணத்தை வாங்குறவன் இவெல்லாம் ஒரு ஆம்பளையா நல்லா சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசினதும் உடனே எங்கிருந்து தான் வருதோ தெரியல நம்ம ராஜுக்கு அந்தளவுக்கு கோபம் வந்து பொண்டாட்டி கிட்ட தானே வாங்கினாங்க. பேத்த அப்பா அம்மா வந்து சமாளிச்சு போகிறத தின்னுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க நுண்ண மாதிரி ஆளுங்கள்லாம் இதை பற்றி நீ பேசவே கூடாது, உனக்கு அது வாங்க தகுதி எதுவுமே கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே கதிர் வந்து என்ன ராஜி இப்படி எல்லாம் நீ கோபப்படுற, ஆமா பின்ன உன்னை பத்தி பேசினா எனக்கு கோபம் வராதா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை பத்தி அவன் பேசுமா, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு உன்னை பத்தி பேசினாலும் சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. சரி சரி போதும் விட, அவன் தான் ஏதோ ஒண்ணு பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கான்றது உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசாத விட்டுடுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம கதிர்கிட்ட வந்து ராஜி வந்து நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு கதிரி கூப்பிட்டு உனக்கு வெக்கமா இல்லையா, நீ கடத்தின விஷயம் இப்பவே இருக்கு வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் அந்த விஷயத்தை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, போனா போகட்டும் கூட போறது அண்ணனாச்சேன்றதுக்காக பொறுமையா இருக்க, அதுக்காக ஓவரா இனி கதிர்கிட்ட வாலாட்டினா அவ்வளவுதான் வாழை ஒட்டு மொத்தமா நறுக்கிடுவேன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு ராஜி பேசிட்டு போறாங்க. இதை கேட்ட கதிர் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவு முடிச்சிருக்காங்க.